இனிய வணக்கங்கள். நெரேட்டிவ் நெஸ்டின் நேரம் இது. சிங்கம் ஏன் காட்டின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது? அது உயரமானது என்பதற்காக அல்ல. ஒட்டகச் சிவிங்கிகள் உயரமானவை, கனமானவை என்பதற்காக அல்ல. நீரியானைகள் அதிக எடை கொண்டவை, புத்திசாலி என்பதற்காக அல்ல. கழுதைப்புலிகள் புத்திசாலிகள், மிகவும் புத்திசாலி என்பதற்காகவும் அல்ல. சிம்பன்சிகள் அதிபுத்திசாலிகள். இது அதன் வேகத்திற்காக அல்ல. இதுவே அளவுகோலாக இருந்திருந்தால் சிறுத்தை காடுகளை ஆண்டிருக்கும். அது மிக பெரியது என்பதற்காக இல்லை. அப்படி இருந்தால் யானை காட்டின் ராஜாவாக கருதப்படும் இல்லையா? விலங்கு ராஜ்யத்தில் உள்ள மற்ற விலங்குகளிலிருந்து அதை வேறுபடுத்துவது அதன் தனித்துவமான மனநிலையே ஆகும். யானை சிங்கத்தை கண்டால் ஓடுகிறது. அது சிங்கத்தை விட பெரியது, வலிமையானது, அதிக சக்தி வாய்ந்தது. ஆனால் யானை சிங்கம் தன்னை உணவாக்கிக் கொள்ளும் என்ற பயத்தில் ஓடுகிறது. இப்போது சிங்கம் ஒரு யானையை பார்த்ததும் அதன் மனநிலை என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? யானையை உண்ணலாம் என்று நம்பி யானையை துரத்துகிறது. அதன் மனப்பான்மையே சிங்கத்தை மற்ற விலங்குகள் மதிக்க வைக்கிறது. சிங்கத்தின் உறுதியுடன் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பெரியதாக இருக்கும்? நீங்கள் உங்கள் மீதும் உங்கள் சொந்த திறன்களின் மீதும் நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்தால் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கும்? உடைக்க முடியாத தன்னம்பிக்கையுடன் நீங்கள் எவ்வளவு தூரம் செல்ல முடியும்? உங்களுக்குள் எந்த சந்தேகமும் இல்லாவிட்டால் நீங்கள் யாராக முடியும்? எல்லாமும் ஆக முடியும். உங்கள் உள்ளுணர்வை நம்பி சிங்கம் இரையை வேட்டையாடுவதைப் போன்ற இரக்கமற்ற உறுதியுடன் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நீங்கள் செய்தால் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் முடிவுகளை அடைய நீங்கள் மற்றவர்களை நம்பியிருக்க முடியாது. உங்கள் முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. பொறுப்பேறுங்கள், உரிமையை எடுத்துக்கொள்ளுங்கள், நடவடிக்கை எடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எது சிறந்தது என்பதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும். நீங்கள் அந்த முடிவுகளை உறுதியுடன் எடுக்க வேண்டும். நன்றி.